வணக்கம் நேர்களே. ஆதவன் தொலைக்காட்சியில் இந்த வாரத்தின் முதலாவது இன்றைய நாளேடுகளில் நமது பார்வையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கிற இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியங்களை வழங்குகிற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினமும் கொழும்பிலிருந்து பத்திரிகை நமக்கு முக்கியமான இடத்தை படித்திருக்கிற செய்திகள் பற்றி அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, எதிர்கட்சிகளின் ஆதரவு அவசியம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து பிரதமர் கோரிக்கை, உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது ஆணைக்குழுவின் பொறுப்பு என்கிறார் என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இந்த செய்தி பற்றிய மேலதிக அவதானத்தை நாங்கள் செலுத்தினால், பாராளுமன்றத்தினூடாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆனால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அவசியமாக இருக்கிறது. இந்த செயற்பாட்டிற்கு பங்களிப்பை வழங்குமாறு எதிர்கட்சிகளிடம் கோருகின்றோம் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தனை தெரிவித்தார். மேலும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் எல்லை நிர்ணய குழுவை நியமித்தது, ஆனால் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்கின்ற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. புதிய அரசியலமைப்பு விவகாரம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை குறித்து ஆராய குழு நியமனம் என்பது தொடர்பில் கேசரிக்கு கருத்து வெளியிடும் போதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையிலே அதன் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையிலே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாகவும் அரசாங்க தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் தினேஷ் குணவர்த்தனம் மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை பகரும் போது, புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே பாராளுமன்றத்தின் ஊடாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம், பாராளுமன்றத்திற்கு வெளியே அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்பதை நான் திட்டவட்டமாக அறிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலத்திலே ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவில் அரசியலமைப்பு குறித்த அறிக்கைகள் காணப்படுகிறது. அதனையும் நாங்கள் இதன்போது கருத்திலே கொள்வோம். மேலும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகளின் ஆதரவும் செயற்பாட்டு ரீதியான பங்களிப்பும் அவசியமாகிறது. அதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். மேலும் புதிய அரசியலமைப்பின் தேர்தல் முறை முழுமையாக மாற்றப்படும் என்பதையும் மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன். இது இவ்வாறு இருக்க உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக எனது தலைமையில் செயற்பட்ட பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. எனவே அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என நாங்கள் எங்களது அறிக்கையிலே பரிந்துரை முன்வைத்திருக்கிறோம். இந்த நிலையிலே தற்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் குறைப்பதற்காக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையிலே ஒரு எல்லை நிர்ணய குழுவை நியமித்திருக்கிறார். அந்த குழு அதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் எடுக்கும். இதே வழி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் நடவடிக்கையாகும். அந்த செயற்பாட்டிலே நாம் தலையிடவில்லை. தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு எடுக்கும். மாறாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் செயற்பாட்டையே நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றார். அதேபோல் 2017 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு தற்பொழுது 5500 மேற்பட்ட தொகுதிகள் காணப்படுகின்றன. அவற்றை 4000 குறைப்பதற்கே தற்பொழுது எல்லை நிர்ணய செயற்பாடுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் இங்கே குறிப்பிடத்தக்கது என்கின்ற பல்வேறு விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை அவதானிக்க முடியும். அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாக, லிட்டோ எரிவாயு விலை அதிகரிப்பு என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையிலே லிட்டோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் இன்றையுடைய எரிவாயு சிலிண்டர்களின் விலை 80 ரூபாவினாலும், 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 30 ரூபாவினாலும், 2.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 15 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த 3 மாத காலமாக எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டது. இதனால் டிசம்பர் மாதம் எரிவாயு விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது எனவும் லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அவர் மேலும் அங்கே கருத்து வெளியிடும் போதும், எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய ஒவ்வொரு மாதமும்
முதல் வாரத்திலே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மறுசீரமைக்கப்படும். அதற்கமைய நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையிலும் 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினாலும் 5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் விலை 30 ரூபாவினாலும் 2.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டர் விலை 15 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,360 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டர் விலை சிலிண்டரின் புதிய விலை 1,750 ரூபாவாகவும் 2.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 815 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய சிலிண்டரின் விலை 210 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையிலே 130 ரூபாவை நிறுவன மட்டத்தில் செலுத்தி மிகுதி 80 ரூபாய் விலை அதிகரிப்பின் ஊடாக பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிவாயு விலை சூத்திரத்திற்கு அமைய கடந்த 3 மாத காலமாக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டது. இருப்பினும் உலக சந்தையில் சந்தையின் விலை நிலவரத்திற்கு அமைய இந்த மாதம் எரிவாயின் சிலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் குளிர்காலம் ஆரம்பமாவதால் எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாகும், தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு தேசப்பிரிய ஒத்துழைக்க கூடாது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்கின்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பொறுப்பினை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிழ் தேசப்பிரி ஏற்கக்கூடாது. அரசாங்கம் தேர்தலை நடத்தவில்லை எனில் 220 லட்சம் மக்களுடன் வீதிக்கிறங்கி தேர்தல் நடத்த செய்வோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். நேற்று முதலும் சனிக்கிழமை அனுராதபுரம் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது தான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே தொடர்ச்சியாக கருத்து வெளியிடும் போதும் எல்லை நிர்ணய குழு ஒன்றை நியமித்து அதன் தலைவராக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிழ் தேசப்பிரியவை நியமித்துள்ளனர். தேர்தலை காலம் தாழ்த்துவதற்காகவும் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முறை மாற்றமாக நாட்டின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது அல்லது மக்களுக்கு தமது நிலைப்பாடு வெளிப்படுவதற்கான வாய்ப்பினை வழங்குவது அத்தியாவசியமாக இருக்கிறது. தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதனை காலம் தாழ்த்துவதை தான் எதிர்ப்பதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிழ் தேசப்பிரியதற்கு முன்னர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் முன்னர் கூறிய இந்த விடயங்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான இந்த அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பொறுப்பினை ஏற்க வேண்டாம் என அவரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதனை விட முன்னோக்கிய சிந்தனையுடன் மகிழ் தேசப்பிரிய செயற்பட வேண்டும். அரசாங்கம் தேர்தலை நடத்தவில்லை எனில் 220 லட்சம் மக்களுடன் வீதிக்கு இறங்கி தேர்தலை நடத்த செய்வோம் என்கின்ற செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய அனைத்து தரப்பினரிலிருந்தும் நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். அதன் காரணமாக எதிர்க்கட்சியாக இருக்கிற போதிலும் பல லட்சக்கணக்கான வேலை திட்டங்களை மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தற்பொழுது மக்களுக்கு செவியாற்றுவதைப் போன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் டொலர் நெருக்கடிக்கான தீர்வினையும் வழங்குவோம் என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால் COP 27 மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்பு என்ற தலைப்பிலான செய்தி இருக்கிறது. எகிப்தின் ஷார்ம் எல்ஷேக் நகரில் நடைபெறும் காலநிலை மாற்றம் தொடர்பான COP 27 மாநாட்டிலே பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எகிப்தை சென்றடைந்தார். நேற்று ஆரம்பமான இந்த மாநாடு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் இன்று திங்கட்கிழமையும் நாளை செவ்வாய்க்கிழமையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்கும். அதே நேரம் இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள காலநிலை மாற்றம் தொடர்பிலும் உரையாற்றியிருக்கிறார். இதேபோல அங்கு நடைபெறவுள்ள உலக உணவு பாதுகாப்பு பேரவை மற்றும் உலக தலைவர்களின் பேரவையிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். பாரிஸ் ஒப்பந்தம் மற்றும் சாசனத்தில் இணங்கியுள்ளமைக்கு அமையும் காலநிலை தொடர்பான உலகின் கூட்டு இலக்குகளை அடைவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக COP 27 நாடுகள் ஒன்றிணைகின்றன. கிளாஸ்கோவில் கடந்த COP 26 மாநாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் மற்றும் அதன் விளைவுகளை அடிப்படையாக கொண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் தமக்குள்ள பொறுப்புகளை மேலும் வினைத்தருடன் நிறைவேற்றுவதற்காக இம்முறை உலக நாடுகள் COP 27 ஒன்று கூடி தீர்மானம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியுடன் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட், காலநிலை மாற்றம் தொடர்பான காலநிலை சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தனம், ஜனாதிபதியின் சர்வதேச விவகார பணிப்பாளர் திரு கொலம்பகி மற்றும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சென்ற பிறர் ஆகியோரும் எகிப்துக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோல தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியாகும், 6 மாதங்களில் 691 மில்லியன் அச்சிடப்பட்டுள்ளது.
மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நோட் கப்ராலே என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை அமல்படுத்துவதால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் பாதிப்பை மூடி மறைப்பது கவலைக்குரியதாகும். 2.9 பில்லியன் நிதி பெறுவதற்கான இறுதிக்கட்ட இணக்கப்பாட்டை எடுப்பது எதிர்வரும் மார்ச் மாதம் வரை தாமதமாகும். நிறைவடைந்த 6 மாதத்திற்குள் 691 பில்லியன் நாணயம் அச்சிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலவரம் தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அவரங்கை மேலும் கருத்து வெளியிடும்போது, குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் பொருளாதாரத்தை நெருக்கடிக்குள் உள்ளாக்கியதாக குற்றஞ்சாட்டியவர்கள் இன்று பொருளாதாரத்தை மேலும் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தின் போது நாட்டை தொடர்ந்து முடக்கினால் பொருளாதார பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை பலமுறை அறிவித்தேன். குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக நாட்டை முடக்குமாறு பல்வேறு முறைகளிலே அழுத்த முறையாக வைத்தவர்கள் தற்பொழுது அதனை மறந்துவிட்டு அனைத்து பழிகளையும் மிம்மீது சுமத்துகிறார்கள். அரசியல் நோக்கம் பொருளாதாரத்தில் அழுத்தம் செலுத்தினால் அதன் விளைவு பாரதூரமாக அமையும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் நிதியை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளை செயற்படுத்தினால் நடுத்தர மக்கள் மிக மோசமாக பாதிப்பு எதிர்கொள்வார்கள் என்பதை ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டேன். சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அமைய வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவுத் திட்டத்திலே பன்மடங்கு வரி அதிகரிக்கப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை செயற்படுத்துவதால் சமூக கட்டமைப்பில் ஏற்படும் பாதிப்பை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தவில்லை. மத்திய வங்கியின் ஆளுநர் கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாடு வங்குரோத நிலை அடைந்து விட்டது என அறிவித்தார். பெற்றுக்கொள்ளப்பட்ட அரசு கடன்களை முள்ள செலுத்தப் போவதில்லை எனவும் அறிவித்ததால் கடன் மற்றும் நிதியுதவி வழங்குவதற்கு தயாராக இருந்தும் நாடுகள் கடன் வழங்க முன்வரவில்லை. 2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்றேன். பதவி வகித்த 203 நாட்களிலே 446 பில்லியன் நாணயம் அச்சிடப்பட்டது. பணவீக்கம் 18% காணப்பட்டது. மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பதவியேற்றும் 207 நாட்களுக்குள் 691 பில்லியன் நாணயம் அச்சிடப்பட்டுள்ளது. பணவீக்கம் 66% உயர்வடைந்துள்ளது. நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான இறுதிக்கட்ட இணக்கப்பாட்டை எதிர்வரும் மாதம் எட்டுவதற்கு எதிர்பார்த்துள்ள போதிலும் கடன் மறுசீரமைப்பதற்கு பிரதான தடையாக இருக்கிறது. வங்குரோத்து நிலையை அறிவித்துள்ள பின்னணியிலே கடன் மறுசீரமைப்பிற்கு பிரதான கடன் வழங்குநர்கள் இணக்கம் தெரிவிப்பதை தாமதப்படுத்தி வருகிறார்கள். இறுதிக்கட்ட இணக்கப்பாட்டை அடைவது எதிர்வரும் மார்ச் மாதம் வரை தாமதமாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து அரசாங்கத்திடம் பிற திட்டங்கள் எதுவும் கிடையாது என அவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்த்தால், நிதி பொருளாதார அபிவிருத்தி உட்பட 4 பிரதான அமைச்சுகள் தொடர்ந்தும் ஜனாதிபதியின் கீழ் என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் 4 அமைச்சுகளை உள்ளடக்கி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுடன் கலந்தாலோசித்து ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் இஎம்எஸ்பி ஏக்கநாயகவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இருக்கிறது. இதற்கமையும் நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள், தொழில்நுட்பம், மகளிர் சிறு விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல், முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகிய அமைச்சுகள் ஜனாதிபதியின் கீழ் பொறுப்பாக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் பாதுகாப்பு அமைச்சு உட்பட மேற்கூறப்பட்ட அமைச்சுகளும் பொறுப்பளிக்கப்பட்டிருந்தன. இந்த அமைச்சுகளை தொடர்ந்தும் ஜனாதிபதி அவரது பொறுப்பின் கீழே வைத்திருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார் என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக, மக்கள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம், ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. நாட்டு மக்கள் தேர்தலை கோரவில்லை, பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வை கோருகிறார்கள். மக்கள் ஆதரவுடன் எம்மால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என நம்பிக்கை இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரிடம் சிறந்த தலைமைத்துவம் கிடையாது என்பதையும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என சமூர்த்தி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதுதான் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியலிலே பலவீனமடைந்து விட்டதாக எதிர்க்கட்சியினர் அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக பொதுஜன பெரமுன விட்டுக் கொடுப்புடன் செயற்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையிலே அரசியல் கொள்கையை
ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசியல் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்க முடியாது என்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கை ஜனாதிபதியாக தெரிவு செய்தும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகாண பாராளுமன்றத்தில் அங்கு வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்ட எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துடன் ஒன்றிணையவில்லை. விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கும் தரப்பினர் நெருக்கடியான சூழ்நிலையிலே அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்வரவில்லை. அரசாங்கம் பலவீனமடையும் போது எதிர்க்கட்சி ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்கும். இதுவே உலக அரசியல் வழக்கம். ஆனால் அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறும் பலமுறை அழைப்பு விடுத்தும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசாங்கத்தை ஏற்கவில்லை. தற்பொழுது வீதியில் இறங்கி போராட்டத்திலே மாத்திரம் ஈடுபடுகிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடும் வகையிலே அரசாங்கம் எல்லை நிர்ணயக் குழுவை நியமித்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். நிர்வாக கட்டமைப்பிலே காணப்படும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் எடுக்கும்போது அதற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எதிர்தரப்பினர் செயற்படுகிறார்கள். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் நாட்டு மக்கள் தேர்தலை கோரவில்லை, பொருளாதார நெருக்கடிக்கு நிலையான தீர்வையை கோருகிறார்கள். பொருளாதார பாதிப்பிலிருந்து வெகு விரைவில் மீள முடியும், மக்கள் அதனுடன் மீண்டும் எம்மால் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என ஒரு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், சீனி வரி குறைப்பு விவகாரம் அறிக்கையினை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன். நிதி ராஜாங்க அமைச்சர் ராஞ்சித் சேமலா பெட்டியே என்கிற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்திலும் கடந்த 2020 சீனிக்கான இறக்குமதி வரை குறைக்கப்படுமே தொடர்பிலும் கணக்காய்வாளர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கையும் அடிப்படையாக கொண்டும் தேசிய வருமான திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கை எனக்கு கிடைக்கப்பெறும் என தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பெட்டியம் குறித்த அறிக்கையை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனவே அவர் மேலும் கருத்து வெளியிடும்போது கடந்த 2020 சீனிக்கான இறக்குமதி வரியை அப்போதையும் அரசாங்கம் 50 ரூபாயிலிருந்து 25% குறைத்தது. எவ்வாறு இருப்பினும் அதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்த்துவாரும் எந்த ஒரு நன்மையும் மக்களை சென்றடையவில்லை. இந்த வரி குறைப்பின் ஊடாக 1670 கோடி ரூபாயை அரசாங்கம் அர்ப்பணித்துள்ளதாக கணக்காளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த தொகையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என பரிந்துரையும் கணக்காய்வாளர் நாயகத்தினாலே முன்வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இருப்பினும் வரி வருமான திணைக்களத்தினூடாகவும் இந்த தொகையை மீள பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்த முடியும். இதற்கமைய இதற்குரிய அறிக்கையை தயாரிக்குமாறு வரி வருமான திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன். அந்த அறிக்கை இவ்வாறம் என கிடைக்கப்பெறும். குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அதன் பின்னர் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் எதிர்பார்த்திருக்கிறேன் என்கின்ற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாக, சர்வதேச வர்த்தகம் தொடர்பான கொள்கைகளை சீரமையுங்கள், தேசிய வர்த்தக கலந்துரையாடல் குழுவிடம் ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கும் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தில் அங்கத்துவம் பெறுவதற்குமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் ஏதுவாக சேவைத்துறையை படிப்படியாக தாராளமயமாக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தேசிய வர்த்தக கலந்துரையாடல் குழுவின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடல் போதே ஜனாதிபதியினை வலியுறுத்தியிருக்கிறார். சுதந்திர வர்த்தகம் சர்வதேச வர்த்தகத்தின் எதிர்கால தோற்றம் மற்றும் அதற்கு ஏற்ற வகையிலே கொள்கைகளை மாற்றி அமைப்பது போன்ற விடயங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு நீண்ட நேரம் விளக்கம் அளித்தார். மேலும் விரிவடைந்து வரும் சர்வதேச செயற்பாடுகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையிலும் இதனால் ஏற்படக்கூடிய போட்டித்தன்மை காரணமாக உள்நாட்டு தொழில்துறைகளுக்கு ஆதரவு வழங்குவதற்கும் ஏதுவாக அரசாங்கம் வர்த்தக நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவை அனைத்துமே நாங்கள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்தால், எல்லை நிர்ணயத்திற்கான தேசிய குழு உள்ளூராட்சி தேர்தலில் தடையாகவும் ஆராய்கிறது, தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதேபோன்று மற்றொரு செய்தியாகும், எல்லை நிர்ணய தேசிய குழு தேர்தலை ஒத்திவைக்காது, தலைவரான மகிந்த தேசப்பிரிய உறுதி என்ற தலைப்பிலான மற்றொரு செய்தியும், மீண்டும் எழுந்த ராஜபக்ஷ என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கே மற்றொரு புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மறைந்த டிஏ ராஜபக்ஷவின் 55வது நினைவு நிகழ்வு தங்காளியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போதும் கடந்த 9வது தேதி போராட்டக்காரர்கள் வீழ்த்தப்பட்ட டிஏ ராஜபக்ஷவின் சிலை மீண்டும் அதே இடத்திலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சேனாலே
திறந்து வைக்கப்பட்டது என்ற செய்தி இங்கே இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்ற மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதிக்கு 4 அமைச்சர்கள், உயர்நீதிமன்றத்தை நாடும் எதிர்கட்சி என்ற தலைப்பிலான மற்றொரு செய்தியும், அதே போன்று ஆஸ்திரேலியாவிலே பாலியல் துஷ்பிரயோகம், இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்க கைதி என்ற தலைப்பிலான மற்றொரு செய்தியும் இருக்கிறது. அதே போன்ற மற்றொரு செய்தியாக, புலிகளின் காலத்தில் இல்லாதது படைகளின் ஆட்சியில் இருக்கிறது, விக்னேஸ்வர் நம்பியின் சந்தேகம் என்ற தலைப்பிலான மற்றொரு செய்தியும் இருக்கிறது. அதே போன்றும் தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு கோரி வடகிழக்கில் நாளை மக்கள் பிரகடனம், மக்களை அணிதிரள அழைப்பு என்ற தலைப்பிலான செய்தி இங்கே பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இவை அனைத்துமே நாங்கள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் வெளியாகியிருக்கிற மிக முக்கிய மலையக செய்தியாக, கூட்டு ஒப்பந்தத்தில் தொழிற்சங்கங்கள் உள்வாங்கப்பட வேண்டியது அவசியம், தொழிற்சங்க கூட்டமைப்பின் பிரதி தலைவர் முருகையா என்ற தலைப்பிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மிக முக்கிய சர்வதேச செய்தியாக, சிரியாவில் தாக்குதல், 6 பேர் பலி, 30 பேர் காயம் என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே போன்று இன்றைய வீரேசி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக, கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்ற தலைப்பிலான ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. அதே போன்றும் தினகோல் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக, புதிய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக ஒதுக்கீடு அவசிய தேவை என்ற தலைப்பிலான ஆசிரியர் தலையங்கமும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று மிக முக்கிய கீழச்சித்திரமாக, பட்ஜெட்டுக்கு பின் புதிய பிரதமராக மகிழ்ந்து நியமிக்கப்படும் சாத்தியம் என்ற தலைப்பிலான என்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக அரசியல் அரங்கில் பேசப்படுகிறது. இதற்கு தினேஷ் குணவர்த்தனமும் முடக்கம் வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று, வரவு செலவு திட்ட பாராளுமன்ற சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பின்னர் இது சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பல அரசியல் அவதானிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய முக்கிய செய்திகளாக தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி நிறுத்தியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.